ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ஷெர்வின் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நான் உங்களுக்கு நம்ம தீபாவளி டைம்லாம் அதிகமாக பண்ணுவோம் இல்லையா, டைமண்ட் கட் சிப்ஸு, அதுதான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்க போகிறேன். இது நீங்கள் ஒரு 1 மந்த் இல்லை ஒரு 2 மந்த் எவ்வளோ நாள் வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இது வீணாக போகாது. அப்புறம் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்ப கிறிஸ்பியாக, எம்மியாக, டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவுலே பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு சிப்ஸ் நல்லா உப்பி வராது, அதனால் நான் மைதா மாவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இல்லை எனக்கு மைதா மாவுலே பண்ணணுன்னா நீங்கள் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். அதில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் எள் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் கடித்து சாப்பிட்றதுக்கு. அப்புறம் ஓமம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துருக்கேன். அது வந்து நம்ம கசக்கி கையாலே கசக்கி சேர்த்துக்கிட்டாலே போதும், நல்லா அந்த ஃப்ளேவர் இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 6-7 பூண்டு பல், நான் வந்து 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன் குழந்தைக்கு கொடுக்குறதால. நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்து கொஞ்சமாக அரைச்சி எடுத்துருவாங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அதை வந்து இப்போ அந்த நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்சரில் இதை போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உருக்கி வச்சுருக்கிற பட்டர், நீங்கள் நெய் பட்டர் இல்லைனா பொரிக்கிறதுக்கு வச்சுருப்பீங்க இல்லையா சூடான ஆயில், இதில் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையால் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவை இப்போ நம்ம கலக்கிறோம் இல்லையா, அந்த மாவு வந்து பிடிச்சா நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும், அப்புறம் உதிர்த்து விட்டால் புட்டு மாதிரி உதிரணும். அதே தான் அது மாதிரி நல்லா பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு நெய் பட்டர் வந்து பிடிக்காதுன்னா நீங்கள் ஆயில் கூட, சூடான ஆயில் நம்ம வானலில் பொறிக்க வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பிடிச்சா இப்படி பிடிக்கணும், உதிர்த்து விட்டால் நல்லா புட்டு மாவு மாதிரி நல்லா உதிர்ந்து வந்துடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைங்க, அதிகமாக தண்ணி ஆகிட போகுது. நீங்கள் வரமிளகாய் வந்து எனக்கு அரைச்சி போட பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் கூட 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வரமிளகாய் அது மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கலரிஷாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்குனா பட்டர் வந்து சேர்த்து நல்லா மேலே அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். கொஞ்ச நேரம் இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வானலில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் அந்த ஊற வச்சேன் இல்லையா, அந்த பால்ஸை 2 நான் டிவைட் பண்ணிட்டேன். அதில் 1 பாலை எடுத்து நான் சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்க்கிறதுனாலும் நீங்கள் சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கலாம், இல்லைனா கவுண்டர் டாப் மேலே நீங்கள் வச்சு தேய்ச்சிக்கிறதுனாலும் அதுலேயும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். கீழே மாவு போட்டு நீங்கள் தேய்க்கணுனாலும் தேய்ச்சிக்கலாம். நான் வந்து பட்டர் ஆட் பண்ண இல்லையா, அது அதிகமாக இருக்குது, அதனால் நான் அப்படியே தேய்ச்சிக்கிறேன், எனக்கு ஒட்டாது. இந்த கருவேப்பிலைலாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கருவேப்பிலை நார்மலாகவே நம்ம சாப்பிட்றது நம்ம ஹேருக்கு நெயிலுக்கு எல்லாத்துக்கும் நல்லது இல்லையா, கருவேப்பிலை சாப்பிடாதவங்களாம் இது மாதிரி ஸ்நாக்ஸில் சேர்த்துக்கோங்க. அப்போ நம்ம அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது அப்படியே சாப்பிட்ருவோம். ரொம்ப தின் லேயராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக ஆனதுக்கப்புறமா நம்ம கிராஸ் கட் மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து சிப்ஸை எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இந்த சிப்ஸ் வந்து கட் பண்ணுறதுக்கான கட்டர் வந்து ஷாப்பில் விற்கிது, என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து நைஃப்லேயே கட் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள், இது மாதிரி டைமண்டாக கட் பண்ணி எடுத்து நம்ம சூடான ஆயிலில் பொறிச்சு எடுத்தால் டைமண்ட் சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடும். தீபாவளி டைம்லாம் இது அதிகமாக நிறைய பேர் வீட்டில் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு சிப்ஸாக போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா மிதமான சுடுலேயே இருக்கட்டும். பாருங்கள், நான் ஒரு சிப்ஸாக போட அது எந்த அளவுக்கு நல்லா உப்பி நல்லா பொரிஞ்சு டைமண்ட் ஷேப்பில் வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, டைமண்ட் ஷேப் சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு.
ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா நம்ம வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது மாதிரி சிப்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் நிறையா பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு கடையில் எந்த ஒரு ஸ்நாக்ஸும் வாங்கி கொடுக்கவே தேவையில்ல. நம்ம வீட்டிலையே பட்டரு கீ இதெல்லாமே போட்டு நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். அப்போ அது எவ்வளோ நல்லா சுத்தமானதாக இருக்கும். அதனால் நீங்கள் வீட்லேயே பண்ணி கொஞ்சம் சிரமப்படாமல் வீட்லேயே பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க, டைமண்ட் சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா புன்னிறமாக இருக்குது பார்த்தீங்களா, செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. 2 கப்பு மைதா மாவில் பண்ணாலும் ஓகே, இல்லை 1 கப் வந்து கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவில் பண்ணாலும் ஓகே. ஆனால் கோதுமை மாவிலே நீங்கள் 2 கப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உப்பாது, அதனால தான் நான் சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாருமே பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.